தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தொழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியம் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் என்று ஆடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாலையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்புமாக என்றும் வாழமெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கும் அது பரிவிறக்கத்தினால் அருளுகின்றீர் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சம் கொள்கின்ற நல்ல மனசாட்சியையும் எதை எம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். உமோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மை மன்றாடுகின்றோ. எனக்கு எதிராக நீங்கள் கடுஞ்சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தழைத்தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும்
அவருக்கு ஊழியம் செய்தோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமையை செய்வார். அனைவருக்கும் அதனுள் போடப்பட்ட சர்வகாரர் வரப்போகும். அந்த நாள் அவர்களுடைய வேறுரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சிருபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பர், பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அமராதருக்கு ஒப்பவர், தாம் செய்வதனெல்லாம் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. இவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போலாவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. உங்களோடு இருப்பாராக. துயலுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 உயிருள்ள இறை வார்த்தைகள் 5-13 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத்தந்தை தம்மிடம் கேட்போருக்கு
தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இறைவனிடம் கேட்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இன்றைய நற்செய்தியானது நமக்கு கொடுக்கின்றது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எனவே நாம் தொடர்ந்து இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது எதையும் பெற்றுக்கொள்கின்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எரிக் மரியா ரிமார்க் என்பவர் ஒரு ஜெர்மன் எழுத்தாளர். அவர் முதல் உலக போருக்கு பின் அந்த முதல் உலக போரை பற்றிய ஒரு நாவலை எழுதினார். எனவே அந்த நாவலை வெளியிட வேண்டும் என்பதற்காக ஒரு பதிப்பகத்திற்கு அந்த நாவலை அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த பதிப்பகத்தார் அந்த நாவலை வாசிக்காமலே மீண்டும் அவரிடம் திருப்பி அனுப்பிவிட்டனர். உடனே கோபமடைந்த அந்த எரிக் மரியா ரிமார்க் என்ற மனிதர் அந்த நாவலை எரிகின்ற நெருப்பிலே எரிந்து விட்டார். உடனே அவரது மனைவி அந்த நாவலை மீட்டெடுத்து மீண்டும் வேறொரு பதிப்பகத்திற்கு அதை அனுப்பி வைத்தார். அந்த பதிப்பகத்தார் அதை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் பல பதிப்புகள் அந்த நாவலாக அது வெளிவந்தன. அவர் எழுதிய அந்த புத்தகத்தின் பேர் மேற்கு போர் முனையில் நிறைந்த அமைதி என்ற நாவலைத்தான் அவர் எழுதினார். ரேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பார்த்தோம் என்றால் பல்வேறு நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தகர்ந்து போகின்ற ஒரு சூழல் நிலவும். அதே ஒரு நிலைதான் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் நமக்கு நேரிடும். ஆனால் தொடர்ந்து நாம் போராடுகின்ற பொழுது, தொடர்ச்சியாக நாம் முனைப்போடு செயல்படுகின்ற பொழுது எதையுமே நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இலக்கு ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதனை நாம் எளிதாக அடையக்கூடிய ஒரு வழியைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே சுட்டி காட்டுகின்றார். நாம் இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் நாம் வேண்டுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் பல்வேறு விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவனுடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணம் நம்முடைய சிந்தனை ஒன்றாக இல்லாமல் எப்பொழுதுமே நம்முடைய தேவைகள் பலவாக இருந்தாலும் பலவற்றை குறித்து இறைவனிடத்தில் வேண்டுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் ஒன்றை குறித்து மட்டும் தொடர்ந்து நாம் வேண்டுகின்ற பொழுது இறைவனிடம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால் இறைவன் ஏதோ கடின உள்ளம் கொண்டவராக தொடர்ந்து கேட்கின்ற பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்ற ஒரு மனநிலை நமக்கு தோன்றும். ஆனால் அந்த கடின மனம் இறைவனிடமில்லை, மாறாக நம்மிடம் இருக்கின்றது. எனவே அத்தகையதொரு மனத்தை மாற்ற வேண்டும். இறைவனிடத்திலே நாம் நம்முடைய ஜபங்களை ஏறடைக்கின்ற பொழுது ஏதோ வாய் உதட்டினால் வருகின்ற ஜபங்களாக இல்லாமல் நம்முடைய உள்ளத்தில் இருந்து எழுகின்ற ஜபங்களாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவே அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கேட்பதை பெறவில்லை என்றால் தொடர்ந்து நாம் கேட்போம். நாம் தட்டுவது திறக்கப்படவில்லை என்றால் தொடர்ந்து தட்டுவோம். எனவே அவ்வாறு செய்கின்ற பொழுது இறைவன் நம்மில் மகிழ்வார், நம்முடைய எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டு நமக்கு அருள்வார். ஆமேன்.
அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டுதான் அவங்களுடைய ஜெபியுங்கள். பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி வெறுக்கோடு கொண்டு வந்திருக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் நீச்சருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடி மறு நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும் அதனால் நாங்கள் முதலிலே வளர்ச்சியடையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அருட்கொடையால் தான். நாங்கள் உண்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானத்தூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்லுவதாவது, மூலையின் தெய்வனாகிய ஆண்டவர், வானம் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, இறைவாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை புழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஒழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுவீங்களை துயாவை ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைமா உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை இந்த பலியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து கண்டு ஜபிக்கின்ற நம்முடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் இந்த பலியிலே பங்கெடுக்கின்ற நம்முடைய மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் அனைத்து மீடியரடி தாமே அருள் புரிவாறு ஆடுகின்றோம். மேலும் உயர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமறல உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எலாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வாடுவோம். அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பாராமல் முத்திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை மற்றும் அளித்துள்ளத்தில் உள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் செமறி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் என்தான் மாகுணமடி. கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமேன். அவராகவே மாறச் செய்தருளும். எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும்
சிறப்பாக எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்று ஒன்றிணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இறைவனிடம் கேட்கின்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசு